सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोऽस्तुते रमपार्वतीपते हर हर महादेव तन्नाटुडैय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम् इरैवा இறைவா இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். இறைவனுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு நாளும் பிரம்மாண்டமாக நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் சார் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்கள் மனசுலேயே நின்றுட்டுருக்கு சார். வெற்றியை நோக்கி எங்களுடைய பயணங்களில் ஜோதிட சாஸ்திரம் பெரிய உதவிகரமாக இருந்துட்டுருக்கு சார். பிரம்மாண்டமான வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்துட்டுருக்கு சார். நான் செஞ்ச வழிபாடு என் குடும்பத்தை காப்பாற்றுறது, என்னை காப்பாற்றுறது, என்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் எடுத்து சொல்கிறேன் சார். என்னுடைய சொந்த அக்கா, என்னுடைய தங்க, என்னுடைய தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு ஏராளமான பேர் எல்லா இடங்கள்லையும் நான் போகும்போது அவங்க சொல்கிறதுண்டு. ஆலய தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லலாம். ஏன்னா ஆலயத்தில் போய் என்ன காரியத்தை நம்ம வேண்டினாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உண்மைங்க. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா வீட்டு பக்கத்தில் கோயில் இருந்துட்டு நம்ம பெரிய பெரிய கோயிலுக்கு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அதை முதல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. டெய்லி பிள்ளையார் இருந்தால் அந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணுங்கள். பிள்ளையாருக்கு வெளியில் போகும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க. டெய்லி இறங்கி அந்த சாமியை ஒன்று தரிசனம் பண்ணிட்டு போங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய தினந்தோறும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி, உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கூடி வரும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை பார்த்தோம். நிறையா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும், மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. இப்படியே இருந்துருந்து எப்போ எனக்கு முன்னேற்றம் கிடைக்கும், இப்படியெல்லாம் கேள்விகள் நிறையா உங்கள் மனசில் இருக்கா, கவலையே படாதீங்க. உங்கள் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் மாற்றத்தை நோக்கிய விஷயத்தில் நம்ம அடி எடுத்து வைப்போம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, பல பேர் கிண்டல் கேலி இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சொல்கிறவங்க மத்தியில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, கவலையே படாதீங்க. எப்போவுமே குட் திங்ஸ், அதாவது நல்ல விஷயங்கள் உங்களை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நல்ல விஷயங்கள் என்ன, என் வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நான் தினந்தோறும் என்ன செய்து கொள்ளணும், என்ன விஷயங்கள் எனக்கு உதவிகரமாக இருக்கும். மூகாம்பிகா வகுப்பு, ஆமாம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி உடைய சக்தி விஷயங்களை பற்றியும் ஆன்மீக சிந்தனையை பற்றியும் நம்ம லைஃப்பில் வந்து க்வெஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா இருந்துட்டுருக்கோம். ஏன் நான் இப்படி இருக்கேன், எதனால் இப்படி இருந்துட்டுருக்கேன், இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இன்னர் மேனேஜ்மெண்ட், ஆமாம், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பவர், இதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி லீட் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம வந்து மூகாம்பிகா இந்த வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் அளித்த அற்புதமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கவலையை விடுங்க, சந்தோஷத்தை நோக்கி உங்களுடைய அடி எடுத்து வைங்க. நானும் இதில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. 7397394829 இதில் தொடர்பு கொள்ளுங்க, டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க, நீங்களும் சேர்ந்துக்கோங்க. ஆன்லைன் ஜூன் வகுப்பு, அதில் என்னுடைய லெக்சர், உங்களுடைய கேள்விகள் பதிலுக்கும் நான் பதிலளிப்பேன். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாள் எப்படி இருக்குது பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 6/8/2021 ஸ்ரீபல வருஷம், ஆடி மாதம் 21 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, காலை 7:38 வரை பின்பு புனர்பூசம். இன்றைய திதி திரையோதசி, மாலை 6:49 வரை பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் தனுர்ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, பிரதோஷம், மாத சிவராத்திரி மூன்றும் சேர்ந்து வந்திருக்கு. ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக லட்சார்ச்சனை, தேவி சகசநாமம், லலிதா சகசநாமம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகசநாமம் போன்ற பல்வேறு விஷயங்களை தியானம் செய்து படித்து வேண்டி அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணுவேல் அதற்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த வெள்ளிக்கிழமை 4-5 சுமங்கலிகளை கூப்பிட்டு அவளுக்கு நம்மளால் இயன்றதை கொடுத்து லக்ஷ்மி துர்கா சரஸ்வதியாக பாவித்து நமஸ்கரணம் செய்து அவளுடைய பூர்ணமான ஆசீர்வாதங்களை வாங்கிப்பீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கிடைச்ச இந்த அற்புதமான விஷயம், தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடியது, பகவதியோட பூர்ண அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தை நான் விட்டுடுவேனா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிறப்பாக
இந்த மாதத்தில் அம்பிகையை வேண்டுவா. வீட்டில் என்றைக்கு ஒரு ஆன்மீக சக்தியும் ஸ்பிரிச்சுவல் பவரும் நமக்குள்ளே கூடி இருக்கோ அந்த இடத்துல கெட்டது போய்டும், நல்லது மட்டும் கூடி வரும். சரி, இன்றைய தினத்தில் அற்புதமான இந்த நாள் ஆடி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி 10:30 ராகு காலம் துர்கையை வேண்டது ரொம்ப விசேஷம். துர்கைக்கு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத காலையில் சுக்கர ஹோரை, முதல் ஹோரை சுக்கர ஹோரை, இந்த ஹோரையும் விட்டுறப்படாது. நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணோம்னா இதை விட மாற்றம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. சகுனம் நிமித்தத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அது கூட சேர்ந்து இதையும் நான் சொல்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவா, கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் வரவு மன சந்தோஷத்தை கொடுக்கும். என்றைக்குமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், மனைவிக்கு கணவருக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆச்சுன்னா சந்தோஷம், கணவருக்கு மனைவிக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆச்சுன்னா சந்தோஷம், ரெண்டுமே ஈருடல். ஆனால் ஓர் உயிர் மாதிரி மனதில் எனக்கு அவருக்கு நல்லது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம், அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒற்றுமைகளில் பொசிசிவ்னஸில் காலையில் சின்ன சண்டை வரும், மத்தியானத்தில் அது மாறிடும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வர்றது இல்லை, வீட்டிலேயே சுவாமி கும்பிடுறது இல்லை, ஒருவருக்காக இன்னொருத்தர் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன வயசில் நம்ம போன ஸ்கூலு, நண்பர்கள், ரொம்ப நாளாக பார்க்காதவா, சொந்த பந்தத்தில் இருக்கிறவா, அவங்க எதேனும் கால் பண்ணி பேசும்போது பாரு எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆச்சு வாட்ட பேசிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானதையும் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, பாசமான அன்பர் நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் டிஸ்கஷன் பண்ணுவேன். ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு நம்ம போகிறதே இல்லை, இந்த ஆஃபீஸ் வச்சுட்டு வேஸ்ட் தான், நம்ம வந்து இதுலேருந்து திரும்பி வந்துடுவோம்னு நினைக்கிறக்கூடிய காரியங்கள்லாம் நீங்கள் அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல விஷயத்தை யோசிப்பீங்க, அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோவப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை தாராளமாக எடுத்து முயற்சி பண்ணால் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். திருமண காரியம் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களை, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு அற்புதமான உதவிகள் செய்வீங்க. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக சில நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்துட்டேன்னா முயற்சிங்கிறது பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குது. அந்த மாதிரி விடாமுயற்சினால பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வாகனம் வாங்கிறது, புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்ச காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போடுவீங்க. இடம் பொருள், வீடு மனை சம்மந்தமாக ஏதாவது வாங்கணும்னு நினைக்கும்போது அதில் இன்னும் முயற்சிகள் ஜாஸ்தியாக்குவீங்க. வாகனம்னு வரும்போது சரி அப்புறம் பார்த்துக்கலாம், வீடுன்னு வரும்போது முயற்சி பண்ணியே ஆகணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களை, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். கொஞ்சம் விரயங்கள்லாம் அப்பப்போ ஆகும், பரவாயில்ல. ஒரு தொழில் ஆரம்பிக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது விரயமாகத்தான் செய்யும். சுப விரயம் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி சீமந்த கல்யாணம், அதே சமயத்தில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அன்னப்பிரசனம் பண்ணுறது, பூணல் போடுறது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுவீங்க. ரொம்ப நாள் இருந்த மன வருத்தங்கள்லாம் பேசாத நம்மகிட்ட பேசி அந்த காரியத்தை தீர்த்துருவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஆரோக்கியமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, ரைட்டராக இருந்துட்டுருக்குறவா, கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்குவா, சிங்கராக இருந்துட்டுருக்குவாங்க, மியூசிஷியனாக இருந்துருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் டீச்சிங்கில் இருந்துட்டுருக்குவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டுருப்பேல் உங்களுக்கு சட்டுன்னு நடக்கும், கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அந்த காரியங்கள் வெற்றியாகும். பல பேர் பல விஷயத்தை பேசுவேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவேன். எதையுமே நம்ம மனசில் ஏற்றிண்டா தான் பிரச்சனைன்னு யோசிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களை, போட்டி போட்டு பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும்.
கேமராமேனாக இருந்துட்டுருக்குவா ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டுருக்குவா பத்திரிகை துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க மருத்துவத்துக்காக மருத்துவ படிப்புகளில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயங்களை பற்றி பேசுவேன். சில நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் யாராவது உங்களை எதிர்த்து பேசினாலும் சரி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறது சரி பழக்கம் அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டு நம்ம வேலையை பார்ப்போங்கிறத எடுத்துப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. துளாராசி என்பர்கள் வைராக்கியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இது நடக்காது நடக்காது நினச்ச காரியத்தை நீங்கள் போய் முன்னின்று அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகள்லாம் பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருமண காரியங்கள் கைகூட ரொம்ப நாள் இருக்க மன வருத்தங்கள் போகும். நல்ல விஷயங்கள் நடக்கும். சில ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறவா டாக்டரேக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க தீசஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எண்ணற்ற பல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தில் ஒன்று கவலைப்படுறது இன்னொன்று சந்தோஷப்படுறது. யாராவது ரொம்ப உங்களை திட்டா ரொம்ப பேசிட்டா நம்ம மறந்துடுறோம். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா மனசுலேயே வச்சுருந்தா கஷ்டமாகும். ஒரு நல்ல காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறோம் அதை மறந்துடுறோம். அது ரொம்ப கெட்ட விஷயம். பாருங்கள் ஒரே மறதி நல்லதுக்கு இருக்குது கெட்டதுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யும்பொழுது இது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுன்னு ரெண்டையும் யோசிச்சுக்கோங்க. ஏதோ இறைவன் கொடுத்த ஒரு சைத்தன்யம் இது வேண்டாம் வேண்டாம்னு மனசு சொல்லித்தானே அதை விட்டுடுங்க. ஒரு நல்ல வழி போகும்போது எப்போவுமே நல்லது இருக்குது. எதிர்மறையான வழிகளில் போகும்போது எதிர்மறையான விஷயங்கள் தான் கூடி வரும். அதனால் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து பண்ணுங்கள். இறைவனுடைய அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா எண்ணற்ற சில நல்ல காரியத்தை எடுத்து பண்ணியிருக்கீங்க. வேலைவாய்ப்பு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடுங்க இன்றைய தினம். தனுராசி என்பர்களே ஆர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். மூல நட்சத்திரத்திற்குவா நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே சமயத்தில் வெளியில் எங்கேயேனு போகும்போது டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக இது பண்ணிக்கணும். யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா உடனே கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கணும். அது பெரியவங்க சொல்கிறாங்க நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வரான்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது வந்தால் மூல நட்சத்திரத்துக்குண்டான போராடம் சிறப்பு. உத்திராட நட்சத்திரத்துக்கு முயற்சிகள் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர்ராசி என்பர்களே. மகரராசி என்பர்களே நிறையா காரியங்களில் பார்த்துட்டேன்னா விடாத உழைப்பு நிறைய விஷயங்கள் பலருக்காக நம்ம செய்வோம். மற்றவங்களுக்காகலாம் நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்கிறதுங்கிற கவலைகள் இருக்கும். கவலைப்படாதீங்க மாறிடும். இறைவன் ஏதோ ஒரு வகையில் எல்லா விஷயத்தையும் பொறுத்து நிதானமாக காத்து நடத்தி கொடுப்பான். தடங்கல்கள் அப்பப்போ வந்துட்டுருக்கும். அதை தாண்டி போகிறதுக்குண்டான திறமைகளும் நமக்கு கொடுத்துருவார். எனக்காக வந்தால் பிரச்சனை கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கோ மற்ற வாழ்க்கோ வந்தால் தான் எனக்கு மன கஷ்டமாக இருக்குதுன்னு வருத்தப்படுவேன். அப்படி கிடையாது. உங்களுக்காக இருந்தானே மற்ற வாழ்க்கா இருந்தானே எல்லாம் ஒரே சிந்தனை தான். மாறுங்க. மாற்றங்கள் உரியதாக இருக்கும். இறைவனை மனசார வேண்டிக்கவங்க அற்புதமான விஷயங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே பக்திமயமான தினம் எண்ணற்ற நல்ல காரியங்கள் நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். நிறைய கோபித்து கொண்ட விஷயங்களுக்கெல்லாம் ஆஹா பரவாயில்ல இதெல்லாம் எதுக்கு சின்ன சின்ன சங்கடப்பட்டோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுலேருந்து மாற்றங்களை முன்னேற்றங்கள் முயற்சி வெற்றி லாபம் இது போன்ற விஷயத்தை பற்றி சிந்திப்போம். கெட்டதெல்லாம் விட்டுடுவோம். ரொம்ப நாள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சில நல்ல காரியங்கள் அனுகூலியமாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஃபோன் கால் உங்களுக்கு வரும். அதன் மூலமாகவே பரவாயில்லைன்னு நினைப்பேன். பதவி உயர்வு எதிர்பார்த்த வாழ்க்கை லாபமும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல காரியம் நடந்துடுது. பா இத்தனை நாள் இருந்ததுக்கு இப்போ தான் சார் நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுத்துருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் அதேமாதிரி சொத்து சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கணும். சேமிப்பு வைக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு யோசிப்பீங்க. சில முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சகுனம் நிமித்தம் ஒவ்வொரு நிமிடங்கள்லையும் நமக்கு ஏதோ ஒரு உதவிகை கொடுக்கறது.
அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சமயம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம வண்டியில் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்குறார், சார் ரொம்ப முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் என்னுடைய கிராண்ட் ஃபாதர், அவளுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப வருஷமாக இப்படியே இருந்துகிட்டு இருக்கார், நாங்களே ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோன்னு சொல்ல சொல்ல நான் சொன்னேன், அவருக்கு ஆயுள் மாரக பாதகஸ்தானம் உபாதையாக இருக்கும், கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு சின்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி சார் சொன்னேன், ஏன்னா அவர் படித்தவரும் என்கூட ஸ்டூடெண்ட்டு தான், எப்படி சொல்கிறேன்னு சொன்னார். நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த காரியம் நடந்தது எப்படி சார் சொன்னீங்க, நம்ம போகும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு காய்ந்த இது வந்து கீழே விழுந்தது, அதை பார்த்து நான் சொன்னப்பா அப்படின்னு சொன்னேன். சார் பரவாயில்ல சார், இதெல்லாம் உங்களுக்கு, ஆமாம், சின்ன சின்ன சகுன நிமித்தம் கூட உங்களுக்கு வேலை செய்யும், நீங்கள் வெற்றி பெறும்போது நல்லா கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு பல சுற்றியில் நடக்கிறத ஏதோ ஒரு உணர்த்துதலை கொடுக்கும், நீங்கள் தோல்வி இருக்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்தலை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி தான் ஒரு ராஜா தன் நாட்டில் நடக்கக்கூடிய போர் கழுத்து வரைக்கும் வந்துடுத்துன்னு போய் ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறார், ரொம்ப வருத்தப்படுறார், வேதனைப்படுறார், துன்பப்படுறார், மக்களையெல்லாம் இப்படி கொடுத்துட்டோமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். ஒரு எட்டுக்கால் பூச்சி அழகாக தன்னுடைய எட்டு கால்களை வச்சு அங்கே மேலே இருக்கக்கூடிய தன்னுடைய எச்சிலில் ஒரே ஒரு நரம்பில் மட்டும் அப்படியே நடக்கிறது. அப்போ யோசித்து பார்க்குறாரு, ஆஹா, இது எப்படி திறமையாக தனக்குள்ளே வலையை கட்டி தான் ராஜ்யம் பண்ணுறது. அப்போ நம்ம நம்ம லைஃப்பில் நிறையா விட்டுட்டோமே, நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமித்தத்தை கடைபிடிக்கிறார், நேராக போய் போரிடுறார், ஜெயிக்கிறார், தன் நாட்டை மீண்டும் மீட்டுறார். இப்படி தாங்க நம்ம லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளை சுற்றிலே அமைத்திருக்கான். ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் ஒரு அற்புதமான சக்ஸஸ் கூடி வரும். சரி, இன்றைக்கே எடுத்துட்டோங்க ஆடி வெள்ளி. இந்த ஆடி வெள்ளியில் ஃபஸ்ட்டு சுக்கரஹோரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும், 6-7. சுக்கரன் என்பது அன்பு, பாசம், ஒற்றுமை, பணம், பணம் சேமிப்பு போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ராகு காலம், பொதுவாக ராகு கேதுனால் தோஷம் பெற்றிருக்கா, 2, 4, 6, 8, 12 இந்த மாதிரி இடங்களில் ராகு இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய வருத்தம், ராகு தசை, ராகு புத்தி, ராகு இந்திரம், ராகு சூக்ஷமம் நடக்கும்போது இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், திருமண தடைகள், குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ராகு காலத்தை விட்டுறாதீங்க. இந்த காலம் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம், அது இன்றைக்கி பிரதோஷமாக, அது மட்டும் இல்லாத மாத சிவராத்திரியாக பாருங்கள், அம்பிகைக்கும் உரிய நாளாகவும் சிவபெருமானுக்கும் உரிய நாளாகவும் நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு திருவாத நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு, இதற்கு மேலே என்ன வேணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது முழுமையான ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக லயப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. நாளை விட்டுறாதீங்க, நிமிடத்தை விட்டுறாதீங்க, நட்சத்திரத்தை விட்டுறாதீங்க. இது போன்ற ஒரு அற்புதம் நிகழ்வது அரிது அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இன்றைய நாள் ஒரு தொடக்கமான நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வீக சிந்தனையை செய்து ஒவ்வொரு காரியத்தை வெற்றி பெறும்பொழுது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டே விதமான விஷயந்தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே தோணுது, வெளியில் நடக்கும், வெளியில் நடக்கிறது உங்கள் மனசுக்குள்ளே தோணும். இதுதான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிறது. இதில் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய பேராற்றலையும் கொண்டு இந்த பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான சக்தியை கொண்டு நீங்கள் செயல்படுத்தினால் நிச்சயம் வெற்றியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நட்சத்திரங்கள் நாள் கூடியதாக இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜின்னு போறே அப்படின்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. இது ஒரு டெக்னிக்காக பயன்படுத்துங்க, லைஃப்பில் சக்ஸஸாக பயன்படுத்துங்க, உண்மைங்க. அதுதான் ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நாடி அஸ்ட்ராலஜியில் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சா 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள். டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுங்கள். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.